ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் வந்து ரொம்பவே வந்து நல்ல மனிதர். அவர் வந்து அவர்கிட்ட இருக்க அறிவும் அவரோட திறமையும் பார்த்துட்டு அந்த ஊர்க்காரங்க, அந்த சின்ன வில்லேஜில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுக்கணுன்னாலுமே இவர்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த ஊரில் இருந்துட்டு இருந்தது. அவருக்கு ஒரு பையன் இருந்திருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டு, கொஞ்சம் லேசியாக இருந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் தூங்கி தூங்கி ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது, இது மட்டுமே வேலையாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பல வாட்டி அட்வைஸ் சொல்லியுமே அவர் வந்து கேட்டுக்கிற மாதிரி இல்லை. சரி, கொஞ்ச நாள் போகுது, நம்ம அந்த வயசானவர் என்ன ஆகுது, இன்னொருக்கு வயசாகிடுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்துக்க முடியாது, நம்ம பையன்தான் பார்த்துக்கணும். ஸோ அவனுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வழி அமைச்சு தரணும் அப்படின்னு யோசித்து அவங்க பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து நீ உன்னோட லைஃபோட மீனிங்கை நீ வந்து போய் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நீ வந்து சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு கையிலேருந்து ஒரு பேக்கை வந்து அவங்க பையனுக்கு தராரு. இந்த பேக்கில் வந்து அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், 4 செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது, அதாவது 4 சீசனுக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் தானியங்கள்லாம் வந்து அந்த பேக்கில் இருக்குது. அதோட ஒரு மேப்பும் இருந்திருக்கு. அந்த மேப்பில் வந்து ஒரு ட்ரெஷர், ஒரு புதையல் இருக்கிற இடத்த வந்து அந்த மேப் வந்து காட்டுது. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த புதையலில் வந்து நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பையனும் செம்ம ஜாலியாகிட்டான், சரி புதையல் இருக்குது அப்படின்ட்டு ஜாலியாகிட்டு அடுத்த நாள் வந்து அவனோட பயணத்தை தொடங்குறான். அவன் பயணம் தொடங்கும் போது ஒரு ஒரு சீசனுக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கும் போது நிறைய தெரியாதவங்க வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னா. நிறைய திருடங்களை வந்து எதிர்கொள்கிறான் போகும்போது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவன் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து கடைசியாக வந்து அந்த இடத்துக்கு போயிட்டான். அது வந்து ஒரு ஒரு எண்டு மாதிரி, ஒரு மலையோட உச்சி மாதிரி. அங்கே போயிட்டு அந்த ஒரு மரத்துக்கு அடியில் வந்து இந்த புதையல் இருக்குன்னு அந்த மேப்பில் காட்டியிருக்கு. அந்த புதையலை எடுக்க அவன் 2 நாள் ட்ரை பண்ணியுமே அங்கே வந்து ஒன்றுமே கிடைக்காததுனால 3வது நாள் வந்து சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் கிடைக்க போகிறதில்லன்னு ரிட்டன் வந்துடுறான். ஆனால் இந்த வாட்டி ரிட்டன் வரும்போது எல்லாத்தையும் வித்தியாசமாக பார்க்குறான். என்ன ஆகுது அப்படின்னா, சன்செட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த சன்செட்டை ரசிக்கிறான். பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு, சம்மரில் ஃப்ளவர்ஸ் எப்படி பூக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு எப்படி வந்து துணி தைக்கணும் அப்படின்றத கற்றுக்குறான். எப்படி வேட்டையாடி சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் கற்றுக்குறான். அவன் கிளம்பி போகும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவங்களுக்கெலாம் திருப்பி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டே பண்ணி கொஞ்ச நாள் இருந்து அவங்களுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு திரும்பி வரான். திரும்பி வந்துட்டு அவங்க அப்பாவை மீட் பண்ணும்போது 2 வருஷங்கள் ஓடிடுச்சு. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டி பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாயிட்டார். என்னப்பா நீ போன புதையில கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டிருக்காரு. அதுக்கு சொன்னால், இல்லை நான் போகிறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனே யோசிக்கிறான், எப்படி இந்த மாதிரி வார்த்தை வந்தது, நம்ம ஆக்சுவலாக கோபமாக தானே இருந்தோம், என்னையா ஒன்றுமே இல்லை, அங்கே போய் என்னை அனுப்பிட்டு தேட வச்சுட்டியே அப்படின்னு கோபமாக தானே இருந்தோம், ஆனால் நம்ம அப்பா கிட்ட வந்து சாரி கேட்குறோமே, இந்த மாதிரி நான் போகிறதுக்கு முன்னாடி வேற யாரோ எடுத்துட்டு இருப்பாங்க, சாரி அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரே ஆச்சரியம். உடனே இவர் சொல்கிறாரு, நீ போன இடத்துல எந்த ட்ரெஷருமே கிடையாதுப்பா, எந்த புதையலுமே கிடையாது, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே பையனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் அப்போ எதுக்கு என்ன அனுப்புனீங்க அப்படின்ட்டு. சரி சரி, நான் அதோட காரணம் நான் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல நீ வந்து உன்னோட பயணம் எப்படி இருந்துச்சு சொல் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொன்னால், இந்த மாதிரி போகும்போது வந்து நான் வேகமாக போனேன், நான் வந்து எங்கே அந்த புதையில் வேறு யாரும் எடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போனேன், போகிற வழிகளில் நடந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவன் சொல்லியிருக்கான். ஆனால் திரும்பி வரும்போது நான் அது போகும்போது என்ன விஷயம் பார்த்தனோ, ரிட்டர்ன் வரும்போது அதையும் பார்த்தேன், ஆனால் வந்து எல்லாத்தையும் வேறு கோணத்தில் பார்த்தேன், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களாம் யாருன்னே தெரியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு திருப்பி நான் ஹெல்ப் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நானே கற்றுக்கிட்டேன், துணி தைக்கிறதுலேருந்து எப்படி வந்து எனக்கு நானே கூட ஆரம்பிச்சுக்கணும், எப்படி நானே வந்து சர்வே பண்ணணும் இப்படின்லான்றதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இதுதான் வந்து உன்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப், நீ ஏதாச்சும் ஒரு கோலை வந்து முடிவு பண்ணிவிட்டு நீ அதை நோக்கி மட்டுமே அப்படியே வந்து போன அப்படின்னா உன்னோட சுற்றி நடக்கிற எந்த விஷயங்கள், அந்த
கரண்ட் மொமெண்ட்ஸை வந்து உன்னால் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் கோல்ஸ் இருக்கணும் தான், ஆனால் அந்த கோல்ஸை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு மற்ற எதை பற்றியுமே யோசிக்காமல் இருக்கிறது வந்து நம்ம மற்ற சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் இழந்துருவோம். இதுவே வந்து அந்த குறிக்கோள் இருந்ததுனால உன்னால் எதையுமே ரசிக்க முடியல. ரிட்டர்ன் வரும்போது உனக்கு எந்த குறிக்கோளும் இல்லாததுனால, எந்த ஒரு கோல் மேலேயும் உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால நீ வரும்போது அந்த மொமெண்ட்டை வந்து நீ வந்து வாழ்ந்துட்டு வந்த, அதுதான் ரொம்ப அழகான மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. இதுதான் வந்து உண்மையான பர்பஸ் ஆஃப் லைஃப். நம்ம அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து அது ஓவர் ஃபோக்கஸ்டுமே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ அதனால் நம்ம யாருக்கிட்டையும் சரியாக பேசாமல், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், எதையுமே ரசிக்காமல் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா மேபி நம்ம அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் அச்சீவ் பண்ண எண்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து இழந்திருப்போம். ஸோ வந்து எல்லாருமே அந்தந்த மொமெண்ட்டை வந்து வாழுங்க. நானும் வாழறேன். தேங்க்யூ.